தபீகுடைய வேலை என்பது அது வெறுமனை தபீக்காரருக்கு உள்ளது அல்ல, அது இந்த நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உள்ளதுதான். அது என்னது? மக்களை அல்லாஹ்வோட இணைக்கிறது, ஈமான் பக்கம் அழைக்கிறது, தொழுகையின் பக்கம் அழைக்கிறது, இல்முதிக்கரின் பக்கம் அழைக்கிறது, இக்ராமின் பக்கம் அழைக்கிறது, இஹ்லாஸின் பக்கம் அழைக்கிறது, தப்லீக் எல்லோரும் மானங்கள் சேர்ந்து போகலாம் என்று சொல்வது. இதுல மசாயில பேச வேண்டாம் என்றுதான் சொல்லுவோம். ஏன்? இதுல மசாயில் பேசினா 10 பிரிவாக பிரிந்து விடுவோம். மசாயில நான் 14 வயதுல நான் ஜமாத்துல போன நேரத்தில் நான் செஞ்ச பயான் எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்குது. அது என்னதுன்னா, நீங்க உங்களோட உலமாக்களிடத்துல உங்களோட ஃபத்வாக்களை கேட்டு அமல் செய்துக்கோங்க. அதுதான் அன்று சொல்லப்பட்டது, அதுதான் இன்றும் சொல்லப்படுகிறது. நான் 41 வருஷத்துக்கு முன்பு நான் பேசியதை எனக்கு இன்றும் ஞாபகத்தில் இருக்கிறது. இதுதான் நாம் தபீகுடைய அடிப்படையில் புரிந்து கொண்டது. நான் ஒமானுக்கு போயிருந்தேன் ஒரு கான்பரன்ஸுக்கு. அதுல இந்த ஒரு நண்பர், அவரோட தாய் அவருடைய வீட்டில் பல உலமாக்கல உண்டு சேர்ந்தார். அதுல ஹனஃபியும் இருந்தாங்க, ஷாஃபியும் இருந்தாங்க, சூஃபியும் இருந்தாங்க, சலஃபியும் இருந்தாங்க, இபாதியும் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஓகேதான், ஏன் தப்லீகில் நீங்க சட்ட திட்டங்கள் பேசுறதில்லை? நான் சொன்னேன், நீங்க இபாதிகள் கையை கீழே போடுவீங்க, மாலிகைகள் போடுவீங்க, இங்க ஹனஃபிகள் தொப்புளுக்கு கீழே வைப்பீங்க, ஷாஃபிகள் தொப்புளுக்கு மேல வைப்பீங்க, சிலர் நெஞ்சில கொண்டு போயிட்டு வைப்பீங்க. இப்ப நாங்க இதை தக்பீருடைய விஷயத்துல மாத்திரம் இதை பேச ஆரம்பிச்சோம்னா நாங்களே 40 பிரிஞ்சிருவோம். இதுக்காக தான் ஃபதாயில் தப்லீக படிக்கக்கூடியவர்கள் அதனுடைய 5-6 பிரிவை நல்ல படிங்கள். அதுல ஹஜரத் மௌலானா இல்லா ஜக்கரியா ரஹ்மஹுல்லா அவர்கள் சாரம்சத்தை எழுதியிருக்கிறார்கள். அவருடைய விரிவான அந்த கிதாபில் மராத்துபுர் ரிஜால் என்ற அவர்களுடைய அந்த கிதாபில் மிக தஃசீலாக எழுதியிருக்கிறார்கள். ஒற்றுமை என்றால் என்ன, உலமாக்களுடைய கருத்து வேற்றுமை என்ன, அவாம்கள் பொதுமக்கள் இதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு தான் சொல்கிறார்கள், நான் படித்த ஏந்த அனுபவத்தில் தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் 200 மசாயில்கள் கருத்து வேற்றுமையை நான் கண்டிருக்கிறேன் சொல்கிறார்கள். 200 மசாயில்கள். கனிமானவர்களே, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக இந்த மஜ்லிஸை நாம் அதுக்காக ஆக்கிக் கொள்வோம். ஹதரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானி அவர்கள் வந்தார்கள், வந்து பார்த்தார்கள். பகல் நேரம் தாலீம் நடந்து கொண்டிருக்கிறது, ரெண்டு பேர் துவா செஞ்சு கொண்டு வெளியாகிறார்கள், ரெண்டு பேர் சமையல் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்துட்டு சொன்னார்கள், காஷ் மேபி ஜவான் ஹோதா, நானும் ஒரு வாலிபனாக இருந்தால் இவர்களோடு சேர்ந்து நானும் வெளியாகுவேன்னு சொன்னார்கள். இந்த அணுகுமுறையை தான் நான் என்னுடைய இந்த குறுகிய அனுபவத்தில் மௌலானா சையத் கான் சாப், முஃப்தி செயின் ஆபுதீன், மௌலானா உமர் பாலம்பூரி, இன்னும் மௌலானா அஸ்லம், மௌலானா உபைதுல்லா போன்ற மகான்கள் அறிவு கடல்கள் அவர்களுடைய பிரயாணங்களில் இருந்திருக்கிறேன், சேர்ந்திருந்திருக்கிறேன். அவர்களிடத்தில் பார்த்த தபீகுகள் தான், இதுக்கு மாற்றமான ஒன்றை நாம் காணவில்லை. அவர்கள் மௌலானா சாத் அவர்களும் இதை தான் ஹரத்தில் போய் நான் உட்கார்ந்தேன் ஒரு தர்ஸ்ல, அந்த தர்ஸ் நடத்துபவர் ஒரு ஷாபி மகரபை சேர்ந்தவர் சொன்னார். அதனுடைய வரலாறுகள் தெரியும். ஆனால் அவர் தபீகை மிக கடினமாக பேசினார், நான் அதில் முரண்படவில்லை. ஆனால் அடுத்த நாள் நான் அவரை போய் சந்தித்தேன், அவருக்கு முசாஃபா செய்தேன், அவருக்கு அத்தர் கொடுத்தேன். சுபஹானல்லாஹ், அன்பும் அஹ்லாக்கும் தான் இந்த தபீகை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது.